ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழங்கன் யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையில் முந்நூறு வேகன்சி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்கள் டவுட்ஸ் கிளியர் ஆகும் இதை பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த் வித் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அப்ளை பண்ணலாம் அவங்க மட்டும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றின டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸு க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அஞ்சு மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க க்ளோசிங் டேட் ஃபார் நார்த் ஈஸ்ட் டிசிஷன் வந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அஞ்சு மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா முந்நூறு போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா ஹெட் கான்ஸ்டபுள் ஜென்ரல் டியூட்டி இன்சிஐஎஸ்எஃப் எகெயின்ஸ்ட் ஸ்போர்ட் கோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்னென்ன டிசிப்ளின் ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா அத்லெட்டிக்ஸு பாக்ஸிங் பேஸ்கெட் பாலு ஜிம்னாஸ்டிக்ஸ் ஃபுட்பால் ஹாக்கி ஹேண்ட்பால் ஜூடோ கபடி ஷூட்டிங் ஸ்விம்மிங் அண்ட் வாலிபால் அண்ட் வெயிட் லிஃப்டிங் ரெஸ்லிங் உண்டோ அப்படின்னு ஃபிஃப்டி டிசியிருக்காங்க பேஸ்கேல் அண்ட் அதர் அலெவன்ஸ் பார்த்திங்கன்னா ஹெட் கான்ஸ்டபுள் ஜிடிக்கு மேட்ரிக்ஸ் பே மேட்ரிக்ஸ் லெவல் ஃபோர் ருபீஸ் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஏஜ் பார்த்திங்கன்னா எயிட்டீன் டு 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 டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எயிட்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் பிட்வீன் ஏசான் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது படி பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வசத்துக்குள்ள இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னாடியும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பின்னாடியும் பிறந்திருக்கலான்னு சொல் பிறந்துருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ரிலாக்சேஷன் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேட்னட்ஸுக்கு ஃபைவ் இயர்ஸு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸுன்னு சொல்லியிருக்காங்க ரிலாக்ஸிபிள் அப் டு ஃபார்ட்டி இயர்ஸ் இந்த கேஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு அஸ் அதுதான் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது படி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற கண்டிடேட்ஸ்க்கு நாற்பது வருஷம் வரைக்கும் ரிலாக்சபிள் கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ட்வெல்த்து பாஸு வித் ரெக்கனைஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வித் கிரெடிட் ஆஃப் ரெப்ரஸ்டிங் ஸ்டேட் நேஷனல் இன்டர்நேஷனல் இன் கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லெட்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹெய்ட் அண்ட் வே செஸ்ட்டு ஃபார் ஆல் ஹேண்டிடேட்ஸ்க்கு மென்க்கு வந்து நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டரு எண்பத்தி ஒன்று டு எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இன் செஸ்ட்டு ஹெய்ட் பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு நூற்றி ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டரு செஸ்ட் பார்த்திங்கன்னா நாட் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் நாட் ஹாவ் நாக் நீ ஃபிளாட் ஃபுட் போ எக்ஸ் ஸ்குவைண்ட் ஐஸ் இன்னபிலிட்டி டு க்ளோஸ் த லெஃப்ட் ஐ இன்னபிலிட்டி டு ஃபிளக்ஸ் த ஃபிங்கர்ஸ் ஆஃப் அண்ட் வெரி கோஸ் வெயின் அண்ட் எனி அதர் ஆப்ியஸ் டி 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 டிஃபார்மிட்டிஸ் அண்ட் ஷுட் பி அ குட் மென்டல் ஹெல்த்னு சொல்லியிருக்காங்க ஐசை பார்த்திங்கன்னா விஷுவல் ஆக்டிவிட்டி அண்ட் ஐடட் நியர் விஷனுக்கு பெட்டரை என் சிக்ஸு ஒர் ஸை வந்து என் நைன் சொல்லியிருக்காங்க அன்கரக்டட் விஷுவல் ஆக்டிவிட்டி டிஸ்டன்ட் விஷன் வந்து பெட்டரை சிக்ஸ் பை சிக்ஸு ஒர்ஸ் ஐ சிக்ஸ் பை நைன்னு சொல்லியிருக்காங்க

இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப் ஜூரிங் த லாஸ்ட் எடிஷன் ஆர் கோல்டு மெடல் இன் நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் சாம்பியன்ஷிப் ஜூரிங் த லாஸ்ட் எடிஷன் சொல்லியிருக்காங்க அடுத்த செகண்ட் டீம் இவண்டுக்கு பார்த்திங்கன்னா சுட் ஹேவ் ரெப்ரஸன்ட் த கண்ட்ரி ஆஸ் எ மெம்பர் ஆஃப் சீனியர் ஜூனியர் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் ஜூரிங் த லாஸ்ட் எடிஷன் ஆர் ஷுட் ஹேவ் ஒன் எனி மெட் மெடல் இன் தேஷ்னல் காம்படிஷன் அட் சீனியர் ஜூனியர் லெவல் ஜூரிங் த லாஸ்ட் எடிஷன் இல்லைனா ஷுட் ஹேவ் ரெப்ரஸன்ட் இன் ஸ்டேட் டீம் ஆர் ஈக்குவலன்ட் யூனிட் இன் நேஷனல் கேம்ஸ் சாம்பியன்ஷிப் இன் சீனியர் ஜூனியர் லெவல் ஜூரிங் த லாஸ்ட் எடிஷன் சொல்லியிருக்காங்க ஆர் மெம்பர் ஆஃப் மெடல் வின்னிங் டீம் இன் ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப் ஜூரிங் த லாஸ்ட் எடிஷன் ஆர் கோல்டு மெடல் இன் நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ் சாம்பியன்ஷிப் டூரிங் த லாஸ்ட் எடிஷன் சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸாம் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க

நேம் ஆஃப் த ஆஃபீஸர் டூ எந்த அப்ளிகே அப்ளிகேஷன் வந்து எந்த அட்ரெஸ்க்கு சென்ட் பண்ணும் ஆஃபீஸர் நேம் போட்டுங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி பேங்க் டிராஃப்ட் வந்து என்ன பேரை டிராஃப்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நேம் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் டிராஃப்ட் வேர் போஸ்டல் ஆர்டர் பேங்க் டிராஃப்ட் வில் பி பேயபுள்ங்கிற அட்ரஸையும் கொடுத்துருக்காங்க அதையும் கரெக்டாக ரெஃபர் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனாக ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க